subscribe to channel, and click on bell icon for new video. Hi friends, நீங்க இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது திராட்சை தோட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திராட்சை தோட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மலை பிரதேசங்கள்லேயும் குளிரான இடத்துலையும் நீர் வளம் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் வரக்கூடிய திராட்சை முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே வறட்சியான மாவட்டம், வறண்ட மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுற தர்மபுரி மாவட்டத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திராட்சை தோட்டம் இருக்குது. நாம் முறையான பராமரிப்பும் விவசாயத்தில் ஆர்வமும் இருந்தால் எங்கே வேணாலும் நம்ம விளைய வைக்கலாம், எங்கே வேணாலும் ஒரு உற்பத்தி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த விவசாயி ஒரு உதாரணம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் ஒகேனக்கல் போகிற ரூட்டில் தான் இருக்குது. இந்த இடத்துடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூட்டுக்காரன் தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு பன்னீர் திராட்சை தான் விளைவிக்கிறாங்க. வருஷத்துக்கு 3 தடவை அறுவடை எடுக்கிறாங்க, 3 சீசன் வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. சொட்டு நீர் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்பயே வாங்கிட்டு போகலாம். இல்லை நீங்கள் பல கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு 10 கிலோ 20 கிலோ பாக்ஸ் கிரேடாக வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கலாம், ரேட்டும் கம்மியாகவும் வாங்கலாம். மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தர்மபுரியிலேருந்து ஒகேனக்கல் போகும்போது கண்டிப்பாக இந்த திராட்சை தோட்டம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த தோட்டத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ரேட்டு கம்மியாகவும் வாங்கிட்டு போகலாம். முக்கியமாக இப்போ நாம் இதில் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே வறண்ட மாவட்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது தர்மபுரி. அந்த தர்மபுரி மாவட்டத்தில் தண்ணி அதிகமாக குளிர் பிரதேசங்களில் வரக்கூடிய திராட்சையை இங்கே விளைவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் முக்கியமாக நாம் இதை பார்க்க வேண்டியது. முறையான பராமரிப்பும் விவசாயத்தில் நல்ல ஒரு விருப்பமும் இருக்கிறவங்க கண்டிப்பாக எங்கே வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு உதாரணம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தர்மபுரியிலேருந்து ஒகேனக்கலுக்கு நீங்கள் சுற்றுலா போகும்போதோ இல்லை இந்த வழியில் போகும்போதோ கண்டிப்பாக இந்த தோட்டத்தில் நீங்கள் திராட்சை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நிலம் இருக்குது, நீங்களும் திராட்சை தோட்டம் அமைக்கணும், நீங்களும் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா இங்கே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்களே வந்துட்டு ஐடியாவுக்கு சொல்லுவாங்க. ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் எவ்வளோ தூரம் இருக்கணும், சொட்டு நீர் முறையாக எப்படி அமைக்கணும், இதுக்கு என்ன உரம், இயற்கையான உரம் என்ன உரம் போடணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி நம்ம அதிகமான ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்றது எல்லாமே இவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. இவங்களோட அனுபவத்தில் இருந்து உங்களுக்கு சொல்லும் போது இன்னும் வந்து நீங்களும் அதை முறையாக பயன்படுத்தி நல்ல உற்பத்தி எடுக்கிறதுக்கு, இயற்கையான விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துடைய நீங்கள் வந்து பாருங்கள், இந்த இடத்தோட அமைப்பு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நீங்களும் இந்த மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ, விவசாயம் சார்ந்த வீடியோக்களுக்கும் ஃபுட் வீடியோக்களுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.